அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை தலைப்பில் உள்ள பாடல்களில் 24வது பாடலுக்கான விளக்கத்தையும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய கருத்துக்களையும் சிந்திக்க இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் இறைவனை போற்றி புகழுகின்ற அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தியிருப்பார். அந்த வகையிலே தான் வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்வார். இந்த பாடல் அடிக்கடி என் அகத்தினும் புறத்தினிலும் சோதி அருளுருவாய் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே படிக்கு அளவில் மறைமுடிமேல் ஆகமத்தின் முடிமேல் பதித்த பதம் என் முடிமேல் பதித்த தனிப்பதியே பொடிக்கனக திருமேனி திருமணம் கற்பூரப் பொடிமணத்தோடு அகம்புறமும் புதுமணம் செய் அமுதே அடிக்கனக அம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே ஆடல் புரி அரசே என் அலங்கள் அணிந்தருளே என்பதுதான் இந்த பாடல். இதில் அடிக்கடி என் அகத்தினிலும் புறத்தினிலும் சோதி அருள் உருவாய் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே. இந்த ஒளி என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது. இங்கே பார்த்தாலும் ஒளியாக இருக்கிறது, அங்கே பார்த்தாலும் ஒளியாக இருக்கிறது. எந்த மறைப்பும் இல்லாமல் இருக்கின்ற ஒளிதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் ஒளி. இது அடிக்கடி என் அகத்தினிலும் புறத்தினிலும். வள்ளல் பெருமான் சொல்லுவார், நம்முடைய உடலில் 4 இடங்களில் அருள் விளக்கமாகிய கடவுள் விளக்கம் நம்முடைய உடலில் 4 இடங்களில் இருக்கிறது என்பார். ஒன்று அகம், அகம் என்பது ஆன்மா. இன்னொன்று அகப்புறம், அகப்புறம் என்பது நம்முடைய உயிர். புறம் என்பது மனம். புறப்புறம் என்பது நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய வெளிப்பார்வைக்கு தெரிகின்ற இந்த உடல். இந்த 4 இடத்திலும் இறைவன் பிரகாசம் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான். அதே போன்று அண்டத்திலும் 4 இடத்திலே வள்ளல் பெருமான் சொல்லுவார். இந்த உடலிலே 4 இடத்திலே இருக்கிறது என்றால் புற அகத்திலே இருக்கிறது, அகப்புறத்திலே. அகம் என்பது உட்புறம், இந்த உட்புறத்தினுடைய ஓரம் அகம் என்பது உட்புறம், இந்த அகப்புறத்தினுடைய அந்த உட்புறத்தினுடைய ஓரம், அதற்கு வெளியே இல்லாமல் உட்புறமாகவே ஒரு பகுதி இருக்கிறதே அது அகப்புறம். அதற்கு பிறகு புறம், அகப்புறத்திற்கு வெளியிலே புறப்புறம், அதற்கும் வெளியில் இருக்க. அப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம உடல் முழுக்க கடவுள் பிரகாசம் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ இதைத்தான் அடிக்கடி என் அகத்தினிலும் என்னுடைய ஆன்மாவிலும் புறத்திலும், புறத்திலே இருப்பது அகத்திற்கு புறத்தே எல்லாம் எது எது இருக்கிறது என்றால் உயிர் இருக்கிறது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கிறது, மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் அடிக்கடி என் அகத்தினிலும் புறத்தினிலும் சோதி அருளுருவாய் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே. ஒளி என்பது ஒரே இடத்தில் நிறைந்து காணப்படும், இது இதை திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே என்பார். அப்போ திரிந்து திரிந்து என்றால் போய் போய் வருகிறது, அல்லது இங்கே இருந்து அங்கே போகிறது, அங்கே இருந்து இங்கே வருகிறது என்ற பொருளிலே இது வரும். ஆனால் அப்படிப்பட்ட பொருள் இல்லை. ஏனென்றால் இந்த ஒளி என்பது பாய்ந்து விட்டால் அது நிலையாக இருக்கும். ஆனால் சாதாரண நிலையிலே நமக்கு இதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம்.
ஒளி எப்பொழுது வரும் என்றால் நம்முடைய அகம் சுத்தமாக இருக்க வேண்டும், அகப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும், புறம் சுத்தமாக இருக்க வேண்டும், புறப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்திரியங்களும் கரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் எப்பொழுதும் ஒரே நிலையிலேயே இருந்தால் இந்த ஒளி விலகூறாது இருக்கும். அப்போ நம்ம வந்து தவறான எண்ணத்திற்கு ஆட்பட்ட மனமாக ஆய்கொண்டால் அந்த நேரத்தில் அங்கே ஒளிக்கு வேலை கிடையாது. இந்திரியங்களுடைய பணியை நாம் ஏற்கனவே நேற்றைக்கு பார்த்தது போன்று மறுக்காமல் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அங்கே ஒளிக்கு வேலை இல்லாமல் போய்விடும். அதனால்தான் திரிந்து திரிந்து நாம் கொஞ்ச நேரம் இறைவனை நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் சரியாக இருக்கிறோம், ஆனால் மற்ற நேரம் சரியாக இல்லை. சரியான நேரத்திலே ஒளி பாய்ச்சப்படுகிறது, சரியில்லாத நேரத்திலே இருள் கவ்விக்கொள்கிறது. இதைத்தான் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருள். அப்போது இறைவன் ஒரே இடத்திலிருந்து அருளக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய இந்திரியத்தையும் கரணத்தையும் மிகச் சரியாக மறுக்க வேண்டியதை மறுத்து ஏற்க வேண்டியதை ஏற்றுக்கொண்டு நாம் சுத்தப்படுத்தி கொண்டால், மனதை சுத்தப்படுத்தி கொண்டால், இந்திரியத்தை சுத்தமான நடவடிக்கைகளுக்கு ஏற்படுத்தி கொண்டால் அப்பொழுது தெரியாமலேயே இறை அருள் பூரணமாய் இங்கேயே தங்கியிருக்கும். அதைத்தான் அடிக்கடி என் அகத்தினிலும் புறத்தினிலும் சோதி அருளுருவாய் திரைந்து திரிந்து அருள்கின்ற பொருளே என்று இது நம்மை மனதில் வைத்து பாடிய பாடல். படிக்கு அளவில் மறைமுடிமேல் வேதத்தினுடைய முடிவான கருத்து, அதேபோன்று ஆகமத்தின் முடிவான கருத்து, இதிலே இறைவனுடைய திருவடிகள் பதிந்திருக்கிறது. என் முடிமேல் பதித்த தனிப்பதியே என்று சொல்லக்கூடிய வகையிலேதான் இந்த வேதத்தின் முடிவிலும் ஆகமத்தின் முடிவிலும் இறைவனுடைய திருப்பாதங்கள் பதிகிறது. அந்த திருப்பாதங்கள்தான் என்னுடைய தலையிலேயும் இறைவன் திருப்பாதங்கள் படுகிறது. படிக்கு அளவில் மறைமுடிமேல், என் அளவில் முழுமையாக நான் படிக்காதவன், வேதம் என்ன சொல்கிறது என்று தெரியாது, ஆகமம் என்ன சொல்கிறது என்று தெரியாது, ஓரளவு படித்திருக்கிறேன், அந்த படிக்கின்ற அளவிற்கே மறைமுடிமேலும் ஆகமத்தின் முடிமேலும் பதித்த இறைவனுடைய பதம் திருவடி, என் முடியின் மேலும் பதித்த தனிப்பதியே. அப்போ இந்த ஆகமம் தெரியவில்லை என்றாலும், வேதங்கள் தெரியவில்லை என்றாலும், ஓரளவிற்கு தெரிந்தாலும் அல்லது தெரியவில்லை என்றாலும் இறைவனுடைய திருவடி நம்முடைய முடிமேல் பதிய வேண்டுமானால் நாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் மிக சரியாக கடைபிடிக்க வேண்டும். அகத்திலும் புறத்தினிலும் நின்று நிதானமாக எப்பொழுதும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கக்கூடிய வகையிலே, ஒளி ஜுவாலை எப்பொழுதும் இருக்கக்கூடிய வகையிலே, அடிக்கடி போய் வரக்கூடிய நிலை இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கணும். அப்போது இந்த இறைவன் எப்படி இருக்கிறார் என்றால், பொடிக்கனக திருமேனி. பொடிக்கனகம் என்றால் தங்கத்தூள்கள், தங்கத்துகள்கள். இந்த தங்கத்துகள்களை போட்டால் அந்த பொன் திருமேனியாக இருக்கிறவர். கற்பூர பொடி மனத்தோடு, கற்பூரத்தை பொடி செய்த மனத்தோடு இருக்கிறவர். அப்படி அகம்புறமும் புதுமனம் செய் அமுதே. நம்முடைய அகத்திலேயும் புறத்திலேயும் சேர்கின்ற, ஒன்றாக இணைத்து கொள்ளுகின்ற இறைவன், அதைத்தான் திருமணம். நாம் எல்லோரும் கடவுளும் நாமும் ஒன்றாக சேர்வது, அதற்கு திருமணம் என்று. அப்படி நாம் கடவுளுடைய அருளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய அகம் சுத்தமாக இருக்க வேண்டும், அகப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும், புறம் சுத்தமாக இருக்க வேண்டும், புறப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை சுருக்கமாக சொன்னால் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்தோடு நாம் நடைபோடுபவர்களாக இருப்போம். இப்போ இந்திரிய ஒழுக்கம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்திரிய ஒழுக்கம் என்பது இந்திரியங்களை, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவைகளை சரி செய்வது. இவைகளினுடைய பணியை அவர்களே செய்ய விடாமல் இந்த கண்ணிற்கு நாம் ஒரு கடிவாளம் போட வேண்டும்.
மூக்கிற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும், கை காலுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே அதை சரி செய்வது, அப்போ இந்திரியங்களை சரி செய்வது இந்திரிய ஒழுக்கம். காரணம், இதை விட்டால் காடு மேடெல்லாம் நம்மை இழுத்து கொண்டு செல்லும். அப்படி செல்லாமல் இந்த மனத்தை சரியான திசையில் செல்லக்கூடிய வகையிலே நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும். அதுதான் கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். எல்லா மனிதர்கள் மேலும் நாம் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் எந்த வேறுபாடும் இல்லாமல் பழக வேண்டும். இது மனித நேயம். அடுத்தது ஆன்ம ஒழுக்கம் என்பது, எல்லா உயிர்களின் மீதும் எப்படி நாம் மனிதர்கள் மீது ஒரு நேயத்தை வைக்கிறோமோ, நேசத்தை வைக்கிறோமோ, அப்படி எல்லா உயிர்களிலும் எல்லா ஆன்மாக்களின் மீதும் நாம் அந்த சகோதர உரிமையை நிலைநாட்டுவது, இதுதான் ஆன்ம ஒழுக்கம். அப்போ இந்திரிய ஒழுக்கம், இந்திரியங்களை சரி செய்து நல்ல பாதைக்கு திருப்புவது. கரணம் என்பது மனதை சரி செய்து, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சித்தர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி, அப்படி இந்த மனமதை செம்மையாக்கக்கூடியது தான் கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் என்பது எல்லா மனிதர்களிலும் எல்லா மனிதர்களையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பழகுவது. ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு இதையெல்லாம் கடந்த ஒரு நிலைதான் இந்த ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் என்பது ஜீவ ஒழுக்கத்திலும் மேலோங்கியது. இது மனிதர்கள் பால் பட்டது, இது எல்லா உயிர்களின் பால் நாம் செலுத்த வேண்டிய நேயம், அன்பு. இதைத்தான் இப்படி செய்து கொண்டால், இப்படி நம்மோடு இறைவனுடைய இறை அருள் திருமணமாக புது மனம் செய் அமுதே என்ற கூடிய நிலையிலே வரும். அப்படிப்பட்ட பொடி கை கனக திருமேனி திருமணம் கற்பூர பொடிமணத்தோடு அகம்புறமும் புதுமணம் செய் அரசே அமுதே. அடிக்கனக அம்பலத்தே, அடிக்கனக என்றால் திருவடி, கனகம் என்றால் பொன், அம்பலம் பொன்னம்பலம். திருவடி பொன்னம்பலத்திலே இருக்கின்ற சிற்றம்பலத்தே ஆடல் புரிகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தரு, என்னுடைய இந்த சொல் மாலையையும் நீ அணிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய சிறப்பை புரிந்து கொண்டால் எனக்கும் மேலும் மேலும் சிறப்பு வருகிறது. இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கத்தில் நான் மேலோங்கியவனாக இருக்கிறேன். எனவே என்னுடைய சொல் மாலையை அணிந்து எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்பதுதான் இந்த பாடலினுடைய மையக்கருத்து என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.